விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் உறுதியான 20-20 போட்டி தற்சமயம் நடைபெற்று வருகிறது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில். கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஒரு மைதானம் என்று சொன்னால் அது இந்த நரேந்திர மோடி மைதானம் தான். இந்த மைதானத்தில் தான் இறங்கினேற்படி இன்று 7 மணிக்கு ஆரம்பித்தது இந்த போட்டி. நாளை சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் இந்திய அணியினுடைய தலைவர் ஹார்திக் பாண்டியா முதலில் துடுப்பிட வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார். இந்திய அணி சார்பாக இன்று நாளிலே இஷன் கிஷன், சுப்மன் கில், ராகுல் திரிபதி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தீபக் கூடா, வாஷிங்டன் சுந்தர், சிவம் மாவி, குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், உம்ரான் மாலிக் போன்றவர்கள் களமிறக்கப்பட்டார்கள். நியூசிலாந்தை எடுத்துக்கொண்டால் நியூசிலாந்து அணி சார்பாக பின் அலன், டெவான் கான்வே, மார்க் கேம்பன், கிளென் பிலிப்ஸ், ட்ரைல் மிச்சல், மைக்கேல் பிராஸ்வெல், மிச்சல் சாண்டனர், இஸ் சோதி, லாக்கி ஃபெர்கூசன், பிளையர் டக்னர், பெஞ்சமின் லிஸ்டர் போன்றவர்கள் வாய்ப்பை பெற்றார்கள். இந்த போட்டியிலே முதலில் தொடுப்பெடுத்தாட கள்ளத்துக்குள் வந்த இந்திய அணி 20 ஓவர்கள் மிரவில் 234 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அபாரமாக இன்று நாளிலே 20-20 போட்டிகளில் தனது முதல் சதத்தை கடந்த அசத்தை இருக்கிறார் சுப்மான் கில். 126 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இறுதி வரை கள்ளத்திலே ஆட்டமிழக்காதிருந்தார். 63 பந்துகளை எதிர்கொண்டு 12-4 ஓட்டங்களையும் 7-6 ஓட்டங்களையும் அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அபாரமான துடுப்பாட்டம். அண்மையிலே ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தனது முதலாவது இரட்டை சதத்தை பதிவு செய்திருந்தார் சுப்மன் கில். இப்போது 20-20 போட்டிகளில் நியூசிலாந்துக்கு எதிராக முதல் சதத்தை பதிவு செய்திருக்கிறார். இவருக்கு அடுத்தபடியாக ராகுல் திரிபதி 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சூரியகுமார் யாதவ் 24 ஓட்டங்கள், அடைத்தலைவர் ஹர்திக் பாண்டியா 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். உதிரிகளாக 7 ஓட்டங்கள் கிடைக்க 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 234 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்தியா. நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சில் ட்ரைல் மிச்சல் 1 ஓவரில் 6 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை சாய்த்திருந்தார். இஸ் சோதி 3 ஓவர்களில் 34 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை சாய்த்தார். அதே நேரம் பிளையர் டிக்னர் 3 ஓவர்களில் 50 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை சாய்த்திருந்தார். லாக்கி ஃபெர்கூசன் 4 ஓவர்களில் 54 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் இல்லை. மைக்கேல் பிராஸ்வெல் 1 ஓவரில் 8 ஓட்டங்களை கொடுத்து விக்கெட்டை சாய்த்திருந்தார். பெஞ்சமின் லிஸ்டர் 4 ஓவரில் 42 ஓட்டங்களை கொடுத்தார், விக்கெட்டுகள் இல்லை. 235 என்ற இலக்கோடு இப்போது கள்ளத்துக்குள் வந்து ஆடிக்கொண்டிருக்கும் நியூசிலாந்து 22 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுபாடுகிறது. பின் அலன் 3 ஓட்டங்களோடு பாண்டியா வீசிய பந்திலே சூரியகுமார் யாதவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். டெவான் கான்வே 1 ஓட்டத்தோடு அர்ஷ்தீப் சிங் வீசிய பந்திலே பாண்டியாவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். மார்க் கேம்பன் அர்ஷ்தீப் சிங் வீசிய பந்திலே இஷன் கிஷனிடம் பிடிகொடுத்து ஓட்டமதும் இல்லாமல் ஆட்டமிழந்தார். கிளென் பிலிப்ஸ் 2 ஓட்டங்களோடு பாண்டியா வீசிய பந்திலே யாதவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். இப்போது களத்தில் ட்ரைல் மிச்சல் ஆட்டமிழக்காத 6 ஓட்டங்களோடும், மிச்சல் சாண்டனர் அணியின் தலைவர் ஓட்டுவதும் இல்லாமல் இருக்கிறார்கள். மைக்கேல் பிராஸ்வெல் 8 ஓட்டங்களோடு அவரும் ஆட்டமிழந்திருக்கிறார். தொடர்ந்து நியூசிலாந்து சார்பாக துடுப்பெடுத்தாட இருக்கின்றவர்கள் பந்து வீச்சாளர்கள் மாத்திரமே. எனவே இந்த போட்டியிலே அதிகமான வெற்றி வாய்ப்புகளை இப்போதைக்கு தம் வசப்படுத்தி இருக்கிறது இந்திய அணி. இந்த போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்றால் 2-1 என்ற அடிப்படையில் இந்த 20-20 தொடரை சமன் செய்யும். 89 பந்துகள் மாத்திரமே மீதமாக இருக்கிறது. 213 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது இந்த போட்டியிலே நியூசிலாந்து வெற்றி பெறுவதற்கு. இன்னும் ஒரு பக்கத்தில் தென்னாப்பிரிக்க இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் உறுதியான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இங்கிலாந்து ஆரம்பத்தில் தடுமாறினாலும் பிறகு அபாரமாக ஆடி ஓட்டங்களை குவித்து இப்போது 347 ஓட்டங்களை இலக்காக வழங்கியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு. தென்னாப்பிரிக்கா இந்த இலக்கை அடையக்கூடிய அணியாகவே இருக்கிறது. இதற்கு முதலிலும் ஒரு போட்டியிலே இரண்டாவதாக துடுப்பெடுத்தாடி 300க்கும் அதிகமான இலக்கை எட்டி பிடித்திருந்தது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது துடுப்பெடுத்தாடும் தென்னாப்பிரிக்கா 8 ஓவர்களில் 45 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. எந்தவித விக்கெட் இழப்பும் இன்று இன்னும் 302 ஓட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. 42 ஓவர்கள் கைவசம் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறுவாக இருந்தால் நேரடியாக இந்த ஆண்டிலே இடம்பெற இருக்கின்ற 50 ஓவர் உலகக்கிண்ணத்துக்கு தகுதி பெறும் என்பது முக்கியமான விடயம். ஒரு வேளை தோல்வி அடைந்தால் போட்டி போட்டு தகுதிகாண் போட்டிகளின் வாயிலாக அவர்களை நிரூபித்து உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெற வேண்டிய நிலைமை உருவாகும். அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இன்றைய போட்டியில் இலக்குவாக வென்று தொடரையும் கைப்பற்றி உலகக்கிண்ணத்துக்கும் தேர்வாகுமா இந்த தென்னாப்பிரிக்கா என்பதை நாங்கள் காத்திருந்து அறிந்து கொள்ளலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய தலைமை இயக்குநராக பொறுப்பெடுக்க இருக்கிறாராம் மிக்கி ஆத்தர். இலங்கை அணியினுடைய முன்னாள் பயிற்சிப்பாளராக செயற்பட்டவர், டர்பிஷியர் அணிக்காக பயிற்சிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் இந்த மிக்கி ஆத்தர். ஐபிஎல் அந்த நேரம் எல்பிஎல் போட்டிகளிலும் சில அணிகளுக்கு பயிற்சிப்பாளராக செயற்பட்டு வரக்கூடியவர் தான்
மிக்கி ஆத்தர் எனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைமை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட விருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாளர், அவருக்கு பாகிஸ்தானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. இந்த அழைப்பை சரியாக பயன்படுத்தி அவர் தொடருவாரா அந்த பதவியிலே என்பதை நாங்கள் காத்திருந்து அறியலாம். இலங்கையை அடிக்கும் அதிநேரம் இங்கிலாந்தின் லயன்ஸ் கழகத்துக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 நாட்களை கொண்ட ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை ஏ அணியானது 136 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. இலங்கை சார்பாக சதீர சமரவிக்ரம 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இங்கிலாந்து லயன்ஸ் அணி பதிலுக்கு தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது அபார துடுப்பாட்டம். 467 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை விழுந்தது. லயன்ஸ் அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் மிரட்டி இருந்தவர் சதம் கடந்து டாம் ஹைனஸ். 118 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹசீப் ஹமீத் 81 ஓட்டங்களையும் அலெக்ஸ் லீஸ் 56 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மேத்யூ ஃபிஷர் அவரும் துடுப்பாட்டத்தில் கை கொடுத்திருந்தார். 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணி சார்பாக 3 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அஸ்மி டி சில்வா. அதிலும் லசித் தெம்புல்தனிய 3 விக்கெட்டுகளை சாய்க்க லக்ஷித மனசிங் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். இலங்கை தங்களது 2nd இன்னிங்ஸை ஆரம்பித்து இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவின் போது 228 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஒரு விக்கெட்டை மாத்திரமல்லது, நிஷான் மதுஷ்க 91 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காது களத்தில் இருக்கிறார். ஓஷத் ஃபெர்னாண்டோ 114 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருக்கிறார். லக்ஷிதா மனசிங் 14 ஓட்டங்களோடு இருக்க இன்றைய நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. நாளையும் இந்த போட்டிகளினுடைய அடுத்த கட்ட ஆட்டங்கள் இடம்பெற தயாராக இருக்கிறது. இதில் ஒரு 3rd திகதி இந்த போட்டிகளினுடைய இறுதி நாள் என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். இலங்கையை விட இப்போது இங்கிலாந்து லயன்ஸ் அணி 103 ஓட்டங்களினால் முன்னிலை வகிக்கின்றது. இவைதான் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.